Meenakshi Ammal Dental College and Hospital, Madhura Vayal, Asia's greatest brands. அது ஒரு பௌர்ணமி இரவு. ராணுவ உயர் அதிகாரி பெக்கியோட வீட்ல ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. ஊர் மக்கள் பலரும் இந்த தோட்டத்துக்கு வர்றது உண்டு. அது அமெரிக்காவில உள்நாட்டு போர் உச்சமடைஞ்சிருந்த சமயம். பெக்கி அந்த சமயம் வீட்டுல இல்ல. வர்ஜீனியாவில நடந்துட்டு இருந்த போர்ல ஈடுபட்டு இருந்தாரு. ரொம்ப உக்கிரமான தாக்குதல நடத்திட்டு இருந்தாரு. அந்த சமயம் அவருடைய வீட்டு தோட்டத்துல ஒரு இளம் ஜோடி பெரும் காதலோட நடை போட்டுக்கிட்டு இருந்தது. சட்டுன்னு அவங்க முன்னாடி ஒரு வெள்ள பந்து மாதிரியான ஒன்று தோன்றுச்சு. அது தரைக்கு மேல சில அடிகள் மிதந்துட்டு இருந்தது. இந்த ஜோடி அதை நெருங்க நெருங்க அது விலகிட்டே இருந்தது. அதை வேகமா ஓடி போய் பிடிக்க முயற்சித்த போது அது சட்டுன்னு காணாம போயிடுச்சு. அந்த ஜோடி பயந்து தெரிச்சு ஓடினாங்க. ஆனா அவங்க எந்த பக்கம் ஓடினாலும் அந்த வெள்ள பந்து அவங்க முன்னாடி வந்து நின்னது. ஒரு வழியா உயிர் தப்பியது அந்த ஜோடி. அவங்க அந்த வெள்ளை பந்தை பார்த்த அதே நேரத்துல பெக்கி ரத்த வெள்ளத்துல போர்க்களத்துல கிடந்தாரு. அவர் உடல்ல இருந்து பிரிந்த ஆன்மாதான் அங்க அந்த ஜோடி பார்த்த வெள்ள பந்துன்னு அந்த ஊர் மக்கள் நம்புனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் பலரும் அந்த தோட்டத்துல அந்த பந்தை பார்த்துருக்காங்க. பெக்கியோட ஆவி இன்னைக்கும் அந்த நகரத்துல இருக்கிறதா மக்கள் நம்புறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நகரத்துல ஒருத்தர் கூட இல்ல. மனித நடமாட்டம் இல்லாம ஒரு கோஸ்ட் டவுனா மாறி இருக்கு கஹாபா. பொதுவா ஒரு சாமானியங்கிட்ட போய் அமெரிக்கா யாரோடது அப்படின்னு கேட்டா வெள்ளக்காரங்களுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வரலாறும் உண்மையும் அது கிடையாது. ஐரோப்பாவிலிருந்து வெள்ளை நிற தோல் கொண்டவர்கள் அமெரிக்காவுக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க பல்லாயிரம் ஆண்டுகளா வாழ்ந்து வந்த பூர்வ குடிகளை அழிச்சு ஒழிச்சாங்க. அவங்களுடைய நிலங்களை அபகரிச்சு அவங்க மேல அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க. இதுதான் அமெரிக்காவில வெள்ளை நிறம் படர்ந்த கதை. அமெரிக்கா மட்டும் கிடையாது, ஐரோப்பா அல்லாத பல கண்டங்கள்லேயும் வெள்ளை நிற தோல் கொண்டவர்கள் ஆளும் பல நாடுகளுடைய கதை இதுதான். அப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அலபாமா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கஹாபா அப்படிங்கிற ஒரு நகரத்தினுடைய கதையை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அலபாமா நதியும் கஹாபா நதியும் சந்திக்கிற இடத்துல ஒரு தாழ்வான பகுதியில் இருக்கிற ஊர் தான் கஹாபா. பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்க நிலத்தில் வாழ்ந்து வந்த பாலியோ இந்தியன்ஸ்னு குறிப்பிடப்படும் பூர்வ குடிகள் நாடோடி கூட்டமாக தான் இருந்தாங்க. தூய தண்ணீர் வளமான நிலம் இருந்த கஹாபா நகரம் அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. அங்கேயே தங்கி விவசாயம் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. அப்படியா தான் அங்கேயே தங்கி வாழ ஆரம்பிச்சாங்க. அழகான புல்வெளிகளால் நிறைஞ்சிருந்த அந்த நகரத்தில் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த நதியை ஒட்டி இருந்த பல பகுதிகள்லையும் கருப்பு நிற மண் இருந்தது. அந்த பகுதிகளை இன்றைய வரலாறு பிளாக் பெல்ட் அப்படின்னு குறிப்பிடுது. இப்படி வளமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருந்த அவங்களுடைய வாழ்க்கை 1540 அப்புறம் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்குது. அதுக்கு காரணம் ஸ்பானிஷ் கடற்பயணி ஹெர்னாண்டோ டிசோட்டோவுடைய வருகை. டிசோட்டோவினுடைய நோக்கம் புது புது பிரதேசங்களை கண்டுபிடிக்கிறதும் அந்த பகுதிகளுடைய வளங்களை கொள்ளையடிக்கிறதும் தான். செழிப்பான கஹாபாவில் காலடி எடுத்து வச்சதும் அதனுடைய வளங்களை கொள்ளையடிக்க அதீத ஆர்வத்தோடு இருந்தான். இந்த புது வெள்ளைத்தோல் நிற மனிதர்களை கண்டு ஏற்கனவே அச்சத்தில் இருந்த பூர்வ குடிகள் மேலே போர் தொடுத்தான் டிசோட்டோ. வரலாறு இதை பேட்டில் ஆஃப் மபிலான்னு குறிப்பிடுது. அன்றைய காலங்களில் கஹாபா பகுதியை மபிலான்னு அழைத்ததா சொல்லப்படுது. ஐரோப்பியர்களுடைய வருகையால் அமெரிக்க பூர்வ குடிகள் பலவிதமான நோய் தொற்றுக்கு ஆளானாங்க. குறிப்பாக காலரா, சின்னம்மை, தட்டம்மை போன்ற நோய்களுக்கு ஆளாகி ஆயிரக்கணக்கில் மக்கள் உயிரிழந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசோட்டோ தலைமையில் நடந்த பேட்டில் ஆஃப் மபிலாவில் 100 ஸ்பானிஷ் வீரர்களும் 11,000 அமெரிக்க பூர்வ குடிகளும் இறந்ததா வரலாறு சொல்லுது. 1700களுடைய மத்தியில் பல பூர்வ குடி இனங்கள் மொத்தமாக அழிஞ்சு போய் கடைசியா கிரீக், சாக்டாவ், சிக்கசாவ், செரோக்கி ஆகிய 4 இனங்கள் மட்டுமே சில 100 பேரோடு உயிர் பிழைத்து நின்ற இனங்களா இருந்தது. 1800களுடைய தொடக்கத்தில் அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ஜேம்ஸ் மன்ரோ கஹாபா நகரத்தை அலபாமா மாநிலத்தின் தலைநகரமா அறிவிச்சாரு. கருப்பு நிற தோல் கொண்ட மனிதர்களும் மாநிற தோல் கொண்ட பூர்வ குடிகளும் 75% மேலாக வாழ்ந்து வந்த இந்த நகரத்தை
தலைநகரமா அறிவிச்சதுல பல வெள்ளை நிற தோல் கொண்டவர்களுக்கும் வெறுப்பு இருந்தது. அதை எப்படி நேரடியா எதிர்க்கிறதுன்னு தெரியாம இரண்டு நதிகள் சேர்ற தாழ்வான பகுதியில் இருக்கிற இந்த நகரத்துல வெள்ள அபாயம் நிறையவே இருக்கு. ஏற்கனவே வரலாற்றுல இரண்டு முறை இங்க வெள்ளம் வந்திருக்கு. அதனால உடனடியா தலைநகரத்தை மாத்தணும்னு போர்க்கொடி தூக்குச்சு வெள்ளை நிற தோல் கொண்ட ஒரு பெருங்கூட்டம். தன்னுடைய இனத்தின் குரலுக்கு செவிசாய்த்த அதிபர் ஜேம்ஸ் மன்ரோ 1826 ஆண்டு அலபாமா மாநிலத்தின் தலைநகராக டஸ்கலோசோ நகரத்தை அறிவிச்சாரு. தலைநகரம் மாற்றப்பட்டதும் அங்கிருந்த மக்களுக்கு பெரும் பொருளாதார சரிவு ஏற்பட்டது. அதற்கப்புறம் 1859 அங்கு ரயில்வே பாதை அமைக்கப்பட்டதும் கஹாபா முக்கிய வியாபார ஸ்தலமா மாறுச்சு. அன்றைய காலகட்டங்களில் பிளாக் பெல்ட் பகுதியில் பருத்தி விளைவிக்கப்பட்டது. பருத்திக்கான விநியோக மற்றும் வியாபார ஸ்தலமா கஹாபா இருந்தது. இது அந்த மக்களுக்கு பொருளாதார ஏற்றத்தை தர ஆரம்பிச்சது. ஆனால் சில வருடங்கள்லேயே அமெரிக்கா உள்நாட்டு போர் தொடங்குச்சு. அதற்காக வேறு சில பகுதிகளில் ரயில்வே வழிபாதைகளை அமைக்க கஹாபாவில் இருந்த ரயில்வே தண்டவாளங்கள் பெயர்த்தி எடுக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே தலைநகர அந்தஸ்து போயிடுச்சு. இப்போ ரயில் வழியும் போகவும் வியாபாரம் மொத்தமாக முடங்குச்சு. வெள்ளை நிற தோல் கொண்ட மனிதர்கள் பணம் வரும் இடம் நோக்கி நகர்ந்தாங்க. தங்களுடைய வாழ்க்கையும் நிலமும் நிர்மூலமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நஞ்சம் இருந்த பூர்வ குடிகளும் பிழைப்பை தேடி வேறு நகரங்களுக்கு இடம்பெயர ஆரம்பிச்சாங்க. சில வருடங்கள்லேயே மனிதர்களற்ற ஒரு கோஸ்ட் டவுனாக மாறுச்சு கஹாபா. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ்.